வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் தமிழக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே குறிப்பிடத்தக்க மிக சிறந்த எழுத்தாளர். சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள் இப்படி பல விதமா அவர் எழுத்துக்கள் வடிவமைச்சிருக்கு. மிக சிறந்த வரலாற்று மற்றும் புதினங்களை இவர் எழுதியிருக்காரு. அது மூலயமா பரவல எல்லாருக்குமே அறியப்பட்டவர். இவர் எழுதுற பொன்னியின் செல்வன் நாவல் உலக புகழ் பெற்றதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமாங்க, நாம இப்ப பார்க்க போறது கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பத்தி தான். வாங்க பதிவுக்குள்ள போலாம். செப்டம்பர் 9 1899 மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இவர் நாவல் கதைகள் எழுதுவதற்காக தனக்காக வச்சுக்கிட்ட பெயர் தான் கல்கி. அதிலிருந்து இவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னால் தெரிஞ்சவங்களோட கல்கின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே அது தெரியும். ஆரம்ப படிப்பை சொந்த ஊரில் முடிச்சுட்டு திருச்சியில் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். 1921 மகாத்மா காந்தியடிகள் இயக்கின ஒத்துழையாமை இயக்கத்தில் துவங்கி அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கல்கி தனது பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்துட்டார். 1922 சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று ஓராண்டு சிறை தண்டனையும் அனுபவித்தார். 1923 நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவரோட முதல் புத்தகம் ஏட்டிக்கு போட்டி 1927 வெளியானது. செய்தியாளர், விமர்சகர், எழுத்தாளர் இப்படி தனது எழுத்துக்களாலும் அறிவு ஆற்றலாலும் எல்லோரையும் கவர்ந்தார் கல்கி. சமஸ்கிருத இசை, தெலுங்கு இசை இதெல்லாம் பிரபலமா இருந்த காலகட்டத்தில் இது ரெண்டுக்கும் எந்த விதத்திலையும் குறைவு தமிழ் இசை கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சதாசிவம், எம் எஸ் சுப்புலட்சுமி இவங்களோட சேர்ந்து ரொம்ப பாடுபட்டார் கல்கி. தமிழிசை குறித்த கல்கியின் சிந்தனைகளை தரம் குறையுமா அப்படின்னு புத்தக வடிவில் வானதி பதிப்பகம் வெளியிட்டது. இவர் எழுதின புத்தகங்களுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்களா இவர்கிட்ட இவர் புத்தகங்களை விளையாடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வரலாற்று பதிவுகள் மட்டும் இல்லாமல் சமூக நீதி, கட்டுரைகள், சிறுகதைகள் பல விதங்களில் இவரோட திறமை வெளிப்பட்டிருக்கு. இவர் எழுதின பொன்னியின் செல்வன் ஆக சிறந்த படைப்பா இன்னமும் மக்கள் மத்தியில் உலா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இணை எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இவர் எழுதின அலை ஓசைங்கிற நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் கல்கி அவர்கள். இவர் எழுதின தியாக பூமி புதினம் திரைப்படமாக வெளியாகியிருக்கு. இவர் எழுதின பிற நாவல்களான கல்வனின் காதலி, சிவகாமி சபதம், பார்த்திபன் கனவு, மோகினி தீவு இப்படி பலவிதமான நாவல்களும் கட்டுரைகளும் வரலாற்று புதினங்களும் இவர் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. 1953 சங்கீத கலாமணி விருது தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பால் அப்போ உள்ள ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா தலைமையில் வழங்கப்பட்டிருக்கு. இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரரான கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1954 டிசம்பர் 5 அன்னைக்கு காலமானார். 1999 இந்திய அரசு இவருக்காக அஞ்சல் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. இந்திய அரசாங்கம் கல்கியின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியதால் இவரது படைப்புகள் என்னைக்குமே அழியாம இணையதளத்துல பரவி கிடக்கு. நான் அவரது எழுத்துக்களை படிச்சு வியப்படைஞ்சு மெய்சிலிருத்து போன மாதிரி நீங்களும் அவர் படைப்புகளை படிக்கிறப்ப மெய்சிலிருத்து போவீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றி.